இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை, குறை சொல்லுவதை குறைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் குறை சொல்பவர்களை யாருக்கும் பிடிக்காது. அப்படி என்றால் குறை சொல்லாமல் வாழ முடியுமா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. எப்படி ஒருவர் தவறு செய்தால் காயம்படாமல் களை எடுக்க வேண்டும்? எவ்வாறு காயம்படாமல் களை எடுப்பது என்றுதானே கேட்கிறீர்கள். நிலத்தில் இருக்கக்கூடிய களையை நீக்க வேண்டும் என்றால் நீர் பாய்ச்சி பிறகு களையை பறித்தால் நிலத்தில் காயம்படாது. அதுபோல்தான் ஒருவருடைய குறையை சுற்றி காட்டுவதற்கு முன்பாக அவருடைய நல்ல குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, இப்படிப்பட்ட நல்ல குணங்களை பெற்றிருக்கிற நீங்கள் இதுபோல சில குறைகளை நீக்கிவிட்டால் இன்னும் சிறந்த மனிதராகிவிடலாம், சிறந்த பண்பாளராகிவிடலாம், உங்கள் குணங்கள் எல்லோராலும் போற்றப்படும் என்று சொல்லி அதற்கு பிறகு இன்னும் சில நிறைகளை சொல்லி பாராட்ட வேண்டும். குறையே இல்லாத மனிதன் இல்லை, குறையை மட்டுமே பார்ப்பவன் மனிதனே இல்லை. நெல் என்றால் உமி இருக்கிறது, நெல் என்றால் விதை இருக்கிறது, கரும் என்றால் சக்கை இருக்கிறது, பழம் என்றால் தோல் இருக்கிறது, பலா என்றால் முள் இருக்கிறது. ஆகவே குறைகளை நாம் பார்ப்பது அதை நீக்குவதற்காக இருக்க வேண்டுமே தவிர அது அவர்களை குறை சொல்வதற்காக இருக்கக்கூடாது. அதாவது நாம் திருத்து முயற்சியில் ஈடுபட வேண்டும், தீர்த்து கட்டுகிற முயற்சியில் ஈடுபடக்கூடாது. ஆகவே குறை சொல்வதை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய உறவும் நட்பும் உங்களை நெருங்கி வரும். நல்வாழ்த்துக்கள்.